ஹலோ மக்களே, வெல்கம் டு டான்ஜியா ராகுல். இந்த வேலையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்குத் கோமாளி டூவோட பவித்ரா லக்ஷ்மி அவங்களோட ஃபுல் ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தா நான் உங்கள் ராகுல், ஆர்ஜே ராகுல். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணலாம் லைக் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவித்ரா லக்ஷ்மி அவங்களோட ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்டு வந்துடலாம். அது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசர். அவரோட பேர் நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அது முடியாது ஒரு கதையை மட்டும் இப்போ கேட்டுடலாம். நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா ரெண்டு ஸ்டோரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு இருக்குது, அதனால் இந்த ஸ்டோரியை கேட்டுங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பவித்ரா லக்ஷ்மியோட ஸ்டோரியை கேட்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசர். 1975 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணுறாரு. வின் பண்ண அடுத்த வருஷமே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவர் ரேஸ் கார் ஓடி ரேஸ் போயினு இருக்காரு. போயினே இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கார் அப்படியே தீ பிடிச்சி எரியுது. எரிஞ்சினே இருக்கும்போது அவர் முகம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நெருப்பால் எரிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. முகத்தில் இருக்க அந்த புருவம், அந்த காது, அந்த மூஞ்சே பார்த்திங்கன்னா தொடலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பால் எரிஞ்சு போயிடுது. அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி சம்மடி, அவர் உடம்புலாம் சம்மடி ஆகிடுது. அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கோமாவில் அப்படி சேர்ந்துடுறாரு. அவர் பாடிக்குள்ள கோமாவுக்கு போயிடுது. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் ஒரு கோமாலேருந்து எழுந்தே வர மாட்டார், 27 வயசில் கரெக்டாக கோமாவில் சேர்ந்தார், கோமாலேருந்து ஒரு எழுந்தே வர மாட்டார் சொல்லி சொல்லிடுறாங்க. 42 நாளை எழுந்து நின்னாயா மனுஷன். அப்புறம் எழுந்து வரும்போது ஃபுல்லாக பேண்டேஜாக ஃபுல்லாக கட்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ரத்தம்லாம் சொட்டு தான். சொட்டும் போது கூட நான் காரை கண்டிப்பாக போவேன், கார் கண்டிப்பாக ஓட்டிப்பேன், கண்டிப்பாக வின் பண்ணுவேன் சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காரு அந்த கார் ரேஸில். ரத்தம் ஃபுல்லாகவே அந்த கார் ரேஸ் தான் இருக்கு, நான் கண்டிப்பாக கார் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ப்ரெஸ்லாம் வந்து கேலியாக கேட்குறாங்க. அந்த பேட்டி எடுப்பாங்க டிவியில், அவங்களும் கேலியாக கேட்குறாங்க, உங்களால் முடியுமா, நீங்கள் எப்படி இருக்கீங்களே, உங்களை நெருப்பால் அடிப்படுத்த புருவம் கூட இல்லையே, எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு புருவு இல்லாத ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் கேட்டிங்கன்னா வேகமாக போகும்போது எனக்கு அந்த வேர்க்கும் போது அந்த முடியில் பட்டு எனக்கு என்னால் சரியாக கார் ஓட்ட முடியாது. ஆனால் இப்போ எனக்கு அந்த புருவம் கிடையாது, அதனால் எனக்கு வேர்வை வந்து இங்கே நிற்காது, அந்த முடியில் படாது. இப்போ ரொம்ப நிம்மதியாக ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அந்த ரேஸில் கலந்துக்கும் போது இவர் அந்த ரேஸ் கலந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் 4வது இடத்துக்கு வராரு. 4வது இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இதை வின் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் 1977 திருப்பியே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார் கார் ரேஸில். கோமாலேருந்து ஒரு மனுஷன் அந்த வில் பவரால் தான் வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அந்த மாதிரி வில் பவரால் வந்தவர் தான் இவர். அவரை பற்றி சொன்னாலே வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் சோர்ந்து போயிருக்கானா அவர் ஸ்டோரியை கேட்டால் போதும் அவ்வளோ சுறுசுறுப்பாகிடுவாங்க, அவ்வளோ மோட்டிவேஷனாலும் சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரை பார்த்தீங்கன்னா வீடியோட கடைசியில் சொல்கிறேன், ஆனால் இனிமேல் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா லக்ஷ்மியோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். குக்கித் கோமாளி பவித்ரா லக்ஷ்மி, விஜய் டிவி பவித்ரா லக்ஷ்மி, 16 June 1994 இங்கே பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிறக்கிறாங்க. அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்து இருக்காங்க. அவங்க அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒரு சின்ன வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே இவங்க பரதநாட்டியம் மேலே அவ்வளோ ஆசை, அதனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடினே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு வாட்டி கைத்தட்டு வாங்கிட்டானே அவங்க திருப்பி திருப்பி அந்த கைத்தட்டு வாங்கினே வேணும் சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பவித்ரா லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் போய் நம்ம டான்ஸ் ஆடணும், நம்ம ஒரு பாப்புலரான ஒரு டான்ஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. இப்போ காலேஜ் போயிட்டு பிகாம் படிச்சுருங்க, படிச்சுருக்கும் போது எங்களுக்கு ஆசை ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் போயிட்டு இங்கே பிகாம் படிக்கும் போது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார காலேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருக்கேன். படிச்சுருக்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டான்ஸிங் ரொம்ப ஆசையில் உங்களில் யார் பிரபு தேவா இந்த நிகழ்ச்சியில் கலந்ததாக இவங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா season 2 அவங்களோட பிகாம் காலேஜ் பார்த்திங்கன்னா லீவ் போட்டு சென்னைக்கு போகிறாங்க. அந்த காம்படிஷனுக்கு பார்த்திங்கன்னா சென்னை போகிறாங்க. என்ன தான் அவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபேஷன் டிசைனிங் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு அந்த உங்களில் யார் பார்த்து பிரபு தேவா அந்த ஷோக்கு போகும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தெரில. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா சரியாக அந்த ஷோவில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அந்த காம்படிஷனில் பார்த்திங்கன்னா இவங்க வின் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் top 20 தான் வராங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த டைமில் நான் top 20 வந்து பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, இனிமேல் வந்து நீ எந்த காலமே போத்த வேலை எதுவும் எதுவுமே போத்தலை, ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாடு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒழுங்காக படிச்சு நேரங்க படிச்சு நேரங்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு நடிக்க பார்த்திங்கன்னா வாய்ப்பு வருது, ரெண்டு ஆடுக்கு நடிக்க வாய்ப்பு வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு ஆடுக்கு மட்டும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடிச்சு நேரம் போது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் ஓகே காதல் கண் பண்ணி அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க அந்த படத்தில் நடிச்சுட்டு இப்போ அந்த படம் பார்க்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன அந்த படத்தில் நீ இல்லவேலி காணாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாலாம் சாதிக்கவே முடியாது இந்த சினிமாவில், அது மட்டும் இல்லாமல் முன்னால் ஹீரோவினால ஆகவே முடியாது, அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணாத டைம் யூஸ் பண்ணாத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டைமில் இவங்க என்ன தோணுமா தோணுது,
நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஹீரோனா ஒரு படமாவது நடித்து காமிச்சனோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பேக்ரவுண்ட் கிடையாது தான், நம்மக்கிட்ட காசு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனால் நம்ம என் மனசில் நம்பிக்கை மட்டும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக நான் சாதிச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. இவங்க எல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாங்களோ அதனால் கண்டிப்பாக ஒரு படமாவது நம்ம சாதிச்சு காமி, ஒரு படமாவது ஹீரோ வேணால் நம்ம நடித்து காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி மாநாட மயிலாட சொல்லிட்டு அந்த ஷோவில் போய் கலந்துக்கிறாங்க. இவங்க 2015 போயிட்டு கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டிங்கன்னா டாப் த்ரீ வந்துடுறாங்க. டாப் த்ரீ வந்துட்டு அந்த டாப் த்ரீ வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஆட்லாம் நடிக்க வாய்ப்பு வருது. இந்த சன் ஆக்ஸு, இந்த போத்தீஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆட்ஸ்லாம் நிறைய வருது. ஆஹா, நம்ம நினச்ச மாதிரியே வாழ்க்கை சூப்பராக போகுது, இனிமேலும் நம்ம வாழ்க்கை நல்லா போகுது நினைக்கும் போது ஒரு செம்மையான ஆக்சிடெண்ட்டுங்க. என்ன பார்த்தீங்கன்னா கார் ஓட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டில் இவங்க கால் ஊன போகிறாங்க. காலில் வந்து கொஞ்சம் ஊன போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கால் அடிப்படி நம்ம டான்ஸ் ஆடாமல் போயிட போகிறோம் சொல்லிட்டு கையை ஊன்றாங்க. ஊனும் போது பார்த்தீங்கன்னா மூஞ்சில் செம்ம அடிப்படுது, மூஞ்சில் அப்படி வீங்கிடுது செம்ம அடி மூஞ்சில். இப்போ அம்மாக்கிட்டே சொல்ல முடியாது, நான் அம்மாக்கிட்ட சொன்னால் அம்மாக்கிட்ட அந்தளவுக்கு காசும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அம்மாக்கிட்ட சொன்னால் பயந்துடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க. மூஞ்சிலாம் செம்மையாக வீங்கிருக்கு, டாக்டர் சொல்லிட்டாங்க செம்ம செலவாகுமா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நோஸில் அந்த மூஞ்சில் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மூணு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. மூணு ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வாழணுமா, இந்த வாழ்க்கை எதுக்கு இப்படி ஆகிடுச்சு நம்ம மூஞ்சி சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ரொம்ப குட்டையாக இருக்க, நீ ரொம்ப குள்ளமாக இருக்க, நீ எப்படி சாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லும்போது அப்போ அவங்க யோசிக்கிறாங்க நம்ம இந்த வாழ்க்கை தேவையே இல்லை, எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை முடிச்சிடலாமா சொல்லிட்டு அவ்வளோ மைண்டில் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப குண்டாக இருப்பாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி தான் சொல்லி இவங்களை கூப்பிடவே செய்வாங்களாம். அப்படிலாம் கூப்பிடும் போது இவங்க மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குமா, நம்ம இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்களாம். ஒரு சில நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு கட்டி அமுச்சு விடும் போது சில நேரத்தில் சாப்பிடவே மாட்டாங்களா, நம்ம குண்டாக இருக்கமே சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்களா, கீழே கூட்டிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து கைத்தட்டு கிடச்சனே இருந்தது, அது இனிமேல் மீடியா வழியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருந்தான்னா ஒரு பெரிய ஒரு இடி வந்த மாதிரி எனக்கு ஃபேஸில் அப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு கவலைப்படுறாங்க. மூஞ்சிலாம் வீக்கம் சம வீக்கம் இதெல்லாம் சரியாகவே தெரில. அது மட்டும் இல்லாமல் பல்லுலாம் ஃப்ராக்சர் ஆகும் அவங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் இது சரி பண்ண முடியுமா, நம்மளால் கம்பேக் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை முடிச்சிடலாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா யோசிச்சுருந்தேன். யோசிக்கும் போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அவங்க டாக்டரும் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கம்பேக் ஆக முடியுமா நீ சாதிச்சு காமின்னு சொல்லிட்டு அவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறாரு அவங்க டாக்டர் வந்து. ஒரு 8 மாதம் கஷ்டமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடும்போது கடித்து சாப்பிட முடியாது சொல்லிட்டு, ஏன்னா பல்லில் ஃப்ராக்சர் இல்லை அதனால் கடித்து சாப்பிடக்கூடாது, கடித்து சாப்பிட முடியல சொல்லிட்டு லிக்விட் ஃபுட்டாக எடுத்துப்பாங்களா, இந்த ஜூஸு அந்த மாதிரி எடுத்துப்பாங்களாம். எடுத்துக்கும் போது தொண்டை வழியாக போகும்போது தொண்டை அப்படி வலிக்குமா, ரொம்ப ரொம்ப வலிக்குமா அப்படி. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அவங்ககிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்து கடிச்சு சாப்பிட சொன்னீங்கன்னா இல்லை அவங்களால சாப்பிடவே முடியாதான், அப்படியே நடுங்குமா பல்லுலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கித் கோமலை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஐஸ்கிரீம் காம்படிஷன் வைக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சாங்களே, அதை விட அவங்களால சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாங்களா அந்த டாஸ்க்கை கூட, கஷ்டப்பட்டு தான் முடித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 8 மாதம் கழித்து ஒரு கம்பேக் ஆகிறாங்க. கம்பேக் ஆகும் போது ஜிம்முக்கெலாம் போகிறாங்க. ஜிம்முக்கு போய்ட்டு அவங்க ஜிம் ட்ரைனர் ஹரி அவர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்களாம் இவங்களை. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டாங்க, நல்லா பழைய மாதிரியே கொஞ்சம் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மீடியாக்குள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. ஈவெண்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணத்தை பார்த்து அப்படி கண்ணத்தை அப்படியே கில்லு, அவங்க எப்பவுமே கில்லுவாங்களா கண்ணத்தை எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி அணிக்க கில்னாங்களாம். கில்லும் போது அவங்களுக்கு சம வழியாக அப்படியே அந்த இடத்துலையும் அப்படியே அழுதுட்டாங்களா, அவ்வளோ வழி இல்லை, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல இப்படின்னு இந்த தோலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அச்சி அந்த பவித்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா அவ்வளோ வழி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் 8 மாதம் கழிச்சு ஒரு நார்மலாக ஒரு நல்லா ஒரு கம்பேக் ஆகி வரும்போது என்ன அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க இப்படி குயின் ஆஃப் மெட்ராஸ் சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நடத்துகிறாங்க, அங்கே வந்து யார் அழகாக சிரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து வின்னர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு சிரிப்பு அழகு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க அந்த காம்படிஷனை போயிட்டு. பெஸ்ட்டு ஸ்மைல் சொல்லிட்டு இவங்களை சொல்லும் போது இவங்க ரொம்ப ஒரு கம்பேக் ஆகிரும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்ச மாதிரி அவ்வளோ பெருமையாக இருந்தால் அவங்களுக்கு.
அப்பத்துலேருந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்க நம்மளால் முடியாது, எதுவுமே கிடையாது, நம்மளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டலில் அந்த 8 மாதம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 8 மாதம் இருக்கும்போது அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அவங்களுக்கு, அவ்வளோ நரக வேதனையாக இருக்குமா அவங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுக்கு இந்த அது அப்போ எவ்வளோ பயமாக இருந்ததோ அந்த பயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனை பார்த்தீங்கன்னா தீர்த்தி வச்சு சொல்லிட்டு சால்வ் பண்ணிச்சு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடெண்ட்டுக்கு இவங்க செலவு பண்ணதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் ரூபாக்கிட்ட 7 லட்சம் ரூபாக்கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவு பண்ணதை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா அந்த கடனாக தான் வாங்கினது, அது திருப்பி கொடுக்குறோம்ல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன கோயில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் நடிப்பு வந்து கலாய்ப்பாங்களாம். எல்லாருமே இங்கே கலைக்கும் போது இவங்க என்ன யோசிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்டேஜ்லாம் வச்சு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ, ஆனால் கோயிலில் போய் ஆனால் இப்படி தான் எல்லாமே கலாய்ப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே அவங்க எடுத்துக்கல, ஜாலியாக ஆனாங்க. ஏன் ஆனாங்க பார்த்திங்கன்னா அந்த காசுக்காக தான், ஏன்னா 6 லட்சரூபாக்கிட்ட 7 லட்சரூபாக்கிட்ட கடன் இருக்குது, அதனால் அந்த கடனை தீக்கணும்னா கண்டிப்பாக இவங்க டான்ஸ் ஆடி தான் ஆகணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழாலாம் ஆடுவாங்க பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணே வராங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை, ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஆசை இருக்கும் பார்த்திங்களா, கண்டிப்பாக நம்ம ஒரு படமாக ஹீரோலாம் நடிச்சுன்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சுன்னு வராங்க. நடிச்சுனே வரும்போது பார்த்திங்கன்னா உள்ளாசம்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் படம், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் கண்டிப்பாக எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் மியூசிக் ஷோவில் பார்த்திங்கன்னா நான் கலந்துக்கனால எனக்கு என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, குக்கித் கோமலை 2 பார்த்திங்கன்னா எனக்கு அந்த குக்கித் கோமலை கலந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் என்ன சொல்லி சொல்கிறாங்க, இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாராட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டுருப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியை கேட்கும் போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்து அதாவது வீடியோ நம்ம போட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சண்டே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம சேனலில் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டோம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்கள் பேஜ் கரெக்டாக மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார் ரேஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா நிக்கி லவுடா. மறக்காமல் போய்ட்டு க்ரோமில் சர்ச் பண்ணி பாருங்கள், செம்ம இன்ஸ்பைரிங் பர்சன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கொடுத்த நீங்கள் பார்த்துக்கொண்டது டான்ஜே ராகுல், நான் உங்கள் ராகுல், ஆர்ஜே ராகுல். வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நம்ம வீடியோ பார்த்துக்கினே இருங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். பாய் பாய்.